இரண்டால் பாதிக்கலாம்
கேக்குது ஐயோ ஒண்ணு கேடுங்க நம்ம சித்த பண்ணி கேடுங்க ஏ சித்தப்பா அவர் கேட்டையில பாத்தினா போற போற ஏய் ஓ மனுவே ஐயே கலைவாணி வந்து விட்டதா அதுக்கு அரை சொல்றா உட்காருங்க Oh,
Thank you.
கமண்டல கட்டை
இது யோக தண்டு யோக தண்டு இது பேர் யோக தண்டு கவுண்டர் கட்டையா நல்லா பாத்து இரு நல்லா பாத்துங்க ஐயா இது யோக தண்டா இது எங்க சேவிங் கடையில இருந்து பின்னாடி முட்டு குடுத்து சேவிங் பண்ணா பாரு அந்த கடையில இருந்து அம்மா தூக்கி வந்துறான் ஆ இது பேர் யோக தண்டா உங்களுக்கு யா இதை வைத்து கொண்டு உலகத்தா சாவத்தை கொடுத்தா அப்படியே பலிச்சு ஐயோ சாமி வாணா வாணா இப்பே குட வாணா வாணா இது காட்டாத தம்பி இந்த இந்திய தாய் திருநாடு இருக்கிற நான் வாழக்கூடிய நாடு இந்த நாட்டின் கலை என்னடா ஓ இந்த நாட்டுக்கு என்ன அழகு என்ன அழகுன்னு கேக்குறியா சாரா என்ன அழகு சாரா என்ன அழகா அதான் குடிய கெடுக்கக்கூடிய சாராயம் அதெல்லாம் கேட்கவில்லை நாட்டின் கழகு மதுரை டெல்லி மதுரை டெல்லியா காட்டின் கழகு என்ன ஆச்சா தேக்கு காட்டின் கழகு என்ன சொல்லுவாங்க பாரத வெண்டா ஆமா வீட்டின் கழகு என்னடா வீட்டு கழகு மூட்டு பூசி இருந்தா வீட்டின் கழகு விளக்கு இருக்கணும் அது ஏற்றி வைக்க ஒரு பொம்பளை இருக்கணும் அதெல்லாம் வீட்டின் கழகு எப்படியம்மா ஆமா ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் மகாசக்தி புராணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய மகாசக்தி புராணம் ஆமா இதெல்லாம் கற்று வந்த பெரிய வளர்ந்திருக்கக்கூடிய சபை சபை இப்பேற்பட்ட சபையில நல்லா மைதானத்துல கொண்டு ஆட வச்சிட்டாங்க காத்து வாட்டமா பத்து பேர் வந்தாங்க பத்து பேர் தூக்கிட்டாங்க நாளைக்கு அழகா இருக்கும் நாளைக்கு ஊர்ல நடத்த போறோம் நல்ல அழகா நடத்தலாம் இருந்தாலும் இப்ப இவட சபையில நான் வந்தது ஏழு நேரத்து சொல்லட்டுமா நேரம் பத்தா
நடக்காது. ஆமாங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப இருந்தாலும் நீ ஒரியாலாம் போய் விட்டு வைக்கலாம். ஆமா உன்னோட பிறப்பு வளர்ப்பு. ஆமா ஆனா பேர் இல்ல அம்மா, பேர் தான் ஆனா வயிறு காசம். ஹாய் அப்படி இருந்தாலும் கூட தம்பி இது என்ன என் காவிக்கு பாரம் இல்லங்க. கலகம் இருக்கிற இடம் எங்க இருக்குதுன்னு எண்ணிக்கை எப்படி இந்த வடம்பாம் பக்கம் எங்க இருக்குதுன்னு போங்க. இதெல்லாம் வடம்பாம் பக்கம். இந்த வடம்பாம் பக்கத்துல ஏகாலி வீடு எங்க இருக்குன்னு பாருங்க. ஆமா ஏகாலி வீடு எங்க இருக்கு பாக்கணும். ஆமா ஏகாலி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குட்டிச்சவர் இருக்கும். குட்டிச்சவர் இருக்கும். அந்த குட்டிச்சவத்து உள்ள நாலுகள் ஜீவம் கட்டிருக்கும். நாலுகள் ஜீவம் கழுது கழுது கட்டிருக்கும். ஆமா ஆமா அதுக்கு பின்னாடி போய் சூத்துல கை வச்சா இன்னும் மட்டால் மட்டால் நூடும். அப்படியே செப்பு செப்பா போற கலகம் வாயில இருந்து. சரியான யோசனை என்ன சொல்லி வைக்கிறியா? அப்படி இல்ல சாமி எனக்கும் ஒரு வழி இருக்காது. பூனை கண்ணால போறோம். ஞானக்கண்ணு நல்லா பேசுகிறாய் அப்பா. ஞானக்கண் இருக்கிறது. ஞானக்கண்ணால் பார்க்க வேண்டும். நாராயண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நாராயண மந்திரத்தை உச்சரித்தால் காகம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆமா ஓம் ஒரு குடும்பத்தை
கலங்க பண்ணுவோம் போ. நான் வந்து பார்த்து பண்ணினா ஏன் வந்த எதுக்கு வந்த எங்க வீட்டுக்கு வரது நான் கேட்டு வரணுமா தெரியல
அட ஹரடா எதுக்கு வந்த எதுக்கு வந்த அட உண்டுலி நரத பாருங்க ஒரு பெத்தமாவும் செய்யலாமா செய்யல மாட்டேன் அகம்பாவம்
அகம்பாவத்தோடு இருக்கின்றார்கள் ஐந்து பேர்கள். அடட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 ட
வாடா வரமாண்டா டீ ஏய் ஏய் டீ அப்புறமே வாடா அப்பா சொல்லு சொல்லுங்க ஏப்பா ஓ இப்பா திடுதிடுன்னு ஓடுமா திடுதிடு ஓடுமா கரகரன்னு சுத்துனா கரகரன்னு சுத்துறா எல்லாத்தையும் ஏத்து போட்டு அடிக்கிறான் எல்லாத்தையும் ஏத்து போட்டு அடிக்கிறான் ஒரு அப்பனுங்க பந்திருப்பான் இந்த பலாபுரம் வந்திருப்பான் போய் கேளாத போல போய் கேளாத போல என்னடா நீ போய் கேளு என்ன நீ கேளு அது நம்மளுக்கு போய் என்ன போய் கேளு கேளுடா திடுதிடுன்னு ஓடுறதா திடுதிடுன்னு ஓடுறதா கரகரன்னு சுத்துனா கரகரன்னு சுத்துறா எல்லாத்தையும் ஏத்து போட்டு அடிக்கிறான் ஒரு அப்பனுங்க பந்த ஒரு அப்பனுங்க பந்த நீர்ப்பா ஒரு அப்பனுக்கு ஒரு அப்பன போடா வாங்கனமா வய விட்டு மாறுங்க போடா போடா வா நின்னு மட்டும் தூங்கினா தாள அடிக்கறையா வாடா வா யாரலாம் போ வா ஏங்க என்ன ஊர்க்காரன் நான் சனபாளையம் 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 ஒரு வெடிக்கல அது பழி நம்பர்ல நான் நம்பர் என்னடா நம்ம நக்கல வா இல்ல ராஜக்கல நான் போறேன் டாய் 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 பாறையா வாங்கறியா போடுறது பாறையா தோர்க்கடா யோ யோ இட்ட ஆடுறது பாக்குறாங்க யாரா யாரு பாறையா யாரு விட்டாங்க அப்படியே போடியா போடு டாகரா வா டாகர் நான் பாக்குறது போ நீ சாடு போ என்ன சவுடைய பையில போ ஏனா போ ஏ யாரா சாப்றா போடா அப்படி பாறையா போ 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 போடா அப்படியே ஏங்க யா வாயத்தெல்லாம் சனகுரன் சூத்து மாரிக்கு சூத்து மாரியாக்குது ஏடு வா மச்சான் ஹே வா வா யார மச்சான் ஏன் ஏன் நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அண்ணன் தூமாத அண்ணன் தூமாத ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு நொடிப்பு வந்தா ஒரு கல்வி இருக்கும் ஒரு காலம் இருக்கும் ஆமா ஆமா இது என்ன நொடிப்பு வித்தியாசமான நொடிப்பு என்ன சத்தியமா அந்த அங்காளம் சாச்சி நொடிப்பு கிடையாது மாட்டை தூக்கி தோல் மேல வச்சுக்கணும்
சாராங்காசனா அது கிடையாது
கட்டி வைக்க வேண்டுமானால் ஒரு குளத்தில் அறியாமல் கோயில் கட்டிருக்காங்கன்னா இந்த கோயிலுக்கும் பக்கத்துல அரச மரமோ ஒரு ஆலம் மரமோ நட்டு வைக்க வேண்டும். நட்டு வை, உன்னை கட்டி வை, கட்டி வை, கட்டி வைனா இப்ப வர தலைவர் வீட்டுக்கு பாத்ரூம் கட்டி வைக்கிறாரு பாரு, அது பாத்ரூம் கட்டி வைக்கணும். இது போல கோவில் கட்டி வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இது போல ஒரு கோவில் கட்டி வச்சா எந்த புண்ணியவாய் கட்டி வச்சாரோ பேரும் புகழும் வளர வேண்டும். கட்டி வை, வெட்டி வை, வெட்டி வை, வெட்டி வைனா ஏமாந்தாலே வெட்டி கையில புக்கின்னு தெரு தெரு அலையணும். குளம் ஒரு கோவிலுக்கும் பக்கத்துல குளமோ ஒரு கிணறும் கட்டி வெட்டி வச்சா வெட்டி வச்சா அந்த குளத்துல ஆடு மாடு வந்து நீர் அறிந்து விட்டு அது என்ன நினைக்குமா மனதுல எந்த புண்ணியவாய் வெட்டி வச்சாரோ வெட்டி வச்சாரோ இந்த நாளைக்கு பேரும் புகழும் வளரணும். ஒரு ஆலயம் இருக்கிறது, அது அருகாமல் ஒரு பெருத்த ஆலமரமோ ஒரு அரச மரமோ நட்டு வச்சா அதுல பல பச்சைகளை வந்து அமரும், பல பச்சைகளெல்லாம் வந்து அமரும். அமர்ந்து பரவாயில்ல எந்த புண்ணியமா செய்து வச்சானோ நாம நிம்மதியா இருக்கிறோம். அப்பேற்பட்ட நட்டு வைக்க வேண்டும். ஏண்டா கட்டி வை என்ன தெரியுமா? இந்த ஆலயம் இருக்குது, இந்த ஆலயத்தை எப்பேற்பட்டாங்க குரு பெரியவங்களா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நாட்டாம தலைவர் தர்மகர்த்தா இப்படி சொல்லக்கூடிய அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டி வைக்கணும். கட்டி வச்சா யாரோ வையா போறவங்க கூட சாமி கும்பிடுவோம் பரவாயில்ல, அப்பேற்பட்ட புண்ணியத்தை செய்ய வேண்டும். ஆமாண்டா, அப்பேற்பட்ட புண்ணியத்தை செய்யணும். அதான் சொல்லிருக்காங்க தெரியுங்க, ஒரு மனிதன் செய்யறது பாவமா இல்ல புண்ணியமா? வளமையென்னுடைய அடைக்கு ஆள் வந்திருக்கு. பல்லாத சந்தன், பல்லாத சந்தன், பல்லாத சந்தன். ஆமாண்டா,
இருந்தாலும் என்னுடைய புலாச்சார பரம்பரை உங்களுக்கு தெரியும் என்ன கோலமோ இதை விளக்க மாட்டோம்.